என்னாச்சு? ஹோல்டர் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. என்னாச்சு? அது சிக்னல் இருக்கானே பாக்குறேன். யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம். டோன்ட் வரி, நாம இங்கிருந்து வெளியே போயிடலாம். ஏய், உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல, நான் நல்லா இருக்கேன். அந்த கதவை திறந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ஓடிடலாம். பெர்ஃபெக்ட். ஏய் பிரக்யா, பிரக்யா, உனக்கு என்னாச்சு? அது மூச்சு விட முடியல, வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் மயக்கமா இருக்கு. வெளியில போனா எல்லாம் சரியாயிடும். சரி, நீ என் கூட வா. வெளியே போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். நீங்க உட்காரு, பார்த்து மெதுவா. போனை கூட நான் செக் பண்ணி பார்க்கறேன். சிக்னல் வந்துரு. எதுக்கு நெட்வொர்க் வரமாட்டேங்குது? கொஞ்ச நேரத்துக்காவது வாய. என்ன பண்றது? Are you ready? Yes. நான் ஒன் செகண்ட் வந்துடுறேன். ஒன் செகண்ட், நீ இங்கே இரு. யாராவது இருக்கீங்களா வெளியே? யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா பிளீஸ் கதவு திறந்து விடுங்க. என் கூட இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஒண்ணும் இல்லைங்க, நல்லாதான் இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. பிளீஸ் ஓபன் தி டோர், ஓபன் தி டோர். அபி கதவை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டானா கதவை திறந்து விட்டுறலாம். யாராவது இருக்கீங்களா? முதல்ல இங்கிருந்து போயிடலாம் வா. And the award goes to Bright Sunshine International School. Drama, Beauty and the Beast. இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இவங்களால ஜெயிக்கவே முடியல. சாக்லேட்ஸ் இவங்களுக்கு கிடைக்காது. ஆனா இந்த டிராமால ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா, அவங்க பேரு என்னன்னா கியாரா அண்ட் சனி. சனி, கியாரா, பிளீஸ் ஸ்டேஜ்க்கு வரீங்களா? மிஸ்டர் கிங், எங்களோட இன்னொரு சீஃப் கெஸ்ட் ராக் ஸ்டார் மிஸ்டர் அபிஷேக் இன்னும் இங்க வராத காரணத்தினால நீங்க குழந்தைகளுக்கு தனியா தான் ட்ராஃபிய கொடுத்தாகணும். பிளீஸ் கம். டாடி, அம்மா இன்னும் வரல, எனக்கு ட்ராஃபி கிடைச்சிருக்கு. டோன்ட் வரி. பிரக்யா எங்க இருக்க? நீ இப்ப கியாரா கூட இருந்திருக்கணும். கம். மட்டும் இல்ல, பெத்தவங்களுக்கும் அவங்கள தேடும் போது நான் மிஸ்டர் அபிஷேக கூட கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னவோ அவர் என் வைஃப் கூட எங்கேயாவது சண்டை போட்டு இருப்பாருன்னு தோணுது.
என்னது சீரியஸான விஷயம் சொல்றேன், எல்லாரும் சிரிக்கிறாங்க. சோ கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்களை கண்டுபிடிச்சு நான் கூட்டிட்டு வரேன். தேங்க்யூ வெரி மச். நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் தரும், கதவை திறந்த உடனே மாட்டிக்க போறோம். வேற யாருக்காச்சும் பணத்தை கொடுத்து கதவை திறக்க சொன்னோன்னா அபி அவன் அடிக்கிற அடியில பயத்துல அவன் நிச்சயமா உண்மையை சொல்லிடுவான். அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே விட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க. ஒருவேளை பிரக்யா கியாராவை பத்தி அபி கிட்ட சொல்லிட்டானா, இப்ப நெருக்கமாகறது மட்டும் இல்ல ஒரே அடியா ஒன்னாயிடுவாங்க. ஆலியா உனக்கு என்ன தோணுது, பிரக்யா சொல்லிடுவாங்கறியா? உங்களுக்கு கால் போகல, நானே போய் அவங்களை தேடி பாக்குறேன். ஆனா மிஸ்டர் கிங், எல்லா பேரண்ட்ஸும் இங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. எஸ் மேம் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா கியாராவுக்கு அவங்க அம்மா இல்லாம அவார்ட் கொடுக்க முடியாது இல்ல? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எமோஷன்ஸ். ஆனா மத்த குழந்தைகளோட பேரண்ட்ஸும் இருக்காங்கல்ல, அவங்கள ரொம்ப நேரம் இங்க வெயிட் பண்ண வைக்க முடியாது. சோ ப்ளீஸ் நீங்க அவார்ட் கொடுங்க, அதுக்கப்புறம் அவங்கள தேட போங்க. பிரின்சிபல் மேம் சொல்றதும் கரெக்ட் தான், அண்ட் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். உங்க வைஃப் இங்க இல்லங்கறப்போ நீங்க கவலைப்படுறீங்க ஏன்டா? சரி நாம ஒன்னு பண்ணுவோம், நான் பிரக்யாவையும் அபியையும் தேடி போறேன். நீங்க டிராஃபிக் கொடுக்கிற வேலையை பாருங்க. ஓகே சவுண்ட்ஸ் குட். எக்ஸ்கியூஸ் மீ, என்னுடைய அம்மா, என்னுடைய சூப்பர்மேன் ரெண்டு பேருமே இங்க இல்ல. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா என்னுடைய சூப்பர்மேன் எங்க அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துப்பாரு. There you go. Your award, princess. And that's for you. மூச்சு முட்டுது, இங்க ஜன்னலும் இல்லையே. நான் அதாவது பண்றேன். ஓபன் தி டோர். அலியா, நாம ஒண்ணு பண்ணலாம். நாம வேற யார்கிட்டயாவது கதவை திறக்க சொல்லலாம். அபிக்கு சந்தேகம் வராது, யார்கிட்டயாவது இத சொல்லலாமே. ஐ மீன் பிரபா, த்ரிஷா இவங்க யார்கிட்டயாவது? ஓ பெர்ஃபெக்ட். சரி, அவங்களை என்ன சொல்லி அங்க அனுப்பவ சொல்லு. அந்த பிரபா, த்ரிஷா இல்ல சன்னி யாரையாவது. நான் அபிய உள்ள வச்சு லாக் பண்ணிட்டேன், கதவை திறங்கன்னு சொல்லுவியா? நான் எப்படி அப்படி சொல்லுவேன்? அப்படின்னா என்ன சொல்லுவேன்? யாராவது அவனை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவியா? தனு என்ன சொல்லி சமாளிப்ப? சரி, உனக்கு தான் விஷயம் தெரியுமே. அப்படி இருக்கும்போது நீ போய் ஏன் கதவை திறந்து விடலன்னு உன்ன கேட்டாங்கன்னா? சரி, இத கூட விட்டுரு. அவங்களை எப்படியோ நீ கன்வின்ஸ் பண்ணி கதவை திறக்க வச்சு அண்ணன் வெளியில வந்துட்டானு வச்சுக்கோ. வெளியில வந்தவன் கதவை திறந்தவங்க கிட்ட யார் உங்களை கதவை திறக்க சொன்னாங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? நான் உள்ள இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? இன்டைரக்டா என்ன முட்டாள்னு சொல்றதை நிறுத்திட்டு என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா குடுக்கறியா? ஐ மீன், இந்த ப்ராப்ளத்தை நாம சரி பண்ணியே ஆகணும். யாருக்கும் சந்தேகம் வராம அபிய வெளியில கொண்டு வரணும். எப்படி? நீ எப்படி இங்க வந்த? நான் உன் பொண்டாட்டி இல்ல, நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. கேஷுவலா ஒரு கேள்வி கேட்டா கூட உன்னால பதில் சொல்ல முடியாதானே? எதுக்கு எல்லாத்துலயும் நீ த்ரிஷாவை இழுக்கிற? அவ உனக்கு எனக்கும் நடுவுல வந்திருக்காங்கற போது நான் அவளை பத்தி பேச மாட்டேனா? தனு, நீ அபி எங்கேயாவது பாத்தியா? ஆமா, அபி கீழே. நெஞ்சோடு கலங்கரை விழ
கடைசி மூச்சு நான் விடுறதுக்கு முன்னாடி, நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி, நான் உங்ககிட்ட நம்ம பொண்ணை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க. நம்ம பொண்ணு கியாராவ நீங்க இப்போ நல்லபடியா பாத்துக்கணும்னு உங்ககிட்ட சத்தியம் வாங்கணுங்க. என்னங்க என்னங்க நீ எதுக்கு எந்திரிச்ச? பிரக்யா, பிரக்யா, உனக்கு எதுவும் ஆகாது. நான் தான் இருக்கல்ல, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். பிரக்யா, கவலைப்படாத. ஏற்கனவே நான் உன்னை ஒரு தடவை எழுந்துட்டேன், நான் உன்னை மறுபடியும் இழக்க மாட்டேன். பிரக்யா, கண்ணை திறந்து பாரு. ப்ளீஸ், ப்ளீஸ், கண்ணை திற. மூச்சு மூச்சு நல்லா விடு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. ப்ளீஸ், ஐ அம் சாரி. சாரி, என்னை நீங்க மன்னிக்கணும். சாரிங்க, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். கீழேனா எங்க? கீழேதான் ஸ்கூலுக்கு வெளியில ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, அங்கதான் இருப்பான். ஆமா, அங்கெல்லாம் இல்ல. ரைட், கீழே மேல எங்கேயுமே அபி இல்லையே. ஆனா நீ அதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்க. இன்வெஸ்டிகேஷன்லாம் இல்ல, சிம்பிளா ஒரு கேள்விதான் கேட்டேன். அதுக்கு இவ வேற மாதிரி பதில் சொல்ற. நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ எங்களை எதுக்கு கேக்குற? அண்ணா எங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கா அப்படின்னா ஆப்வியஸ்லி ஆடிட்டோரியம்ல. ஆடிட்டோரியம்லயும் அவன் இல்ல, தனு கூட தான் இருப்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் எங்கேயும் இல்லைன்னா எங்கதான் போயிருப்பான்னு தெரியலையே. ஆக்சுவலி உள்ள ஃபங்க்ஷனே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சா? ஆமா, கிங் வின்னர்ஸ்க்கு அவார்ட் கொடுத்துட்டு இருக்கான். பை தி வே, கியாராவும் சன்னியும் காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அபி அந்த கியாராவையும் பிரக்யாவையும் ஒன்னா பார்க்க மாட்டான். ஏய், இவ்வளவு சந்தோஷப்படாத தனு, பிரபா உன் முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கான். என்னாச்சு உனக்கு? இப்ப எதுக்கு உனக்கு இவ்வளவு சந்தோஷம்? அபிய காணுங்கிற டென்ஷனே இல்லையா உனக்கு? நான் எதுக்காக சந்தோஷப்பட்டேன்னா, சன்னி இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டான்ல, ஐ மீன் அப்படியே அவன் அபி மாதிரியே இருக்கான், அதான் ஜெயிச்சிட்டான். அண்ட் அபிய நினைக்கும் போது அஃப்கோர்ஸ் எனக்கு கூட ரொம்ப ரொம்ப டென்ஷனா தான் இருக்கு. சி, இங்க பாரு. சி, நான் எத்தனை கால் பண்ணிருக்கானோ அவன் போன் எடுக்கவே இல்ல. அபிக்கு போனே போகல. நானும் அதை தான் சொல்றேன், அவனுக்கு கால் பண்ண, ஆனா அவனுக்கு கால் போகவே இல்லையே. ஐ மீன் அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்? ஸ்பெஷலி அவன் இங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கான், அவன் தான் எல்லாருக்கும் அவார்ட் கொடுத்துருக்கணும். இங்க ஒரு முக்கியமான வேலையா தானே அவன் வந்தான். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் எங்க போனான்னு தெரியலையே. எனிவேஸ், நான் வேற எங்கேயாவது போய் அவனை தேடுறேன். பிரபா, நானும் உன் கூட வந்து அண்ணனை தேடுறேன். ஒன்னும் தேவையில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, அவன் என் அண்ணன், எனக்கு அவன் மேல அக்கறை இருக்கு. சரி சரி, நீயும் தனுவும் அந்த பக்கம் தேடுங்க, நான் இங்க போய் தேடிட்டு இருக்கேன். ஓகே, வா தனு. ஆலியா, நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அபி பிரக்யாவையும் கேராவையும் ஒன்னா பார்க்க மாட்டேன். எல்லாமே ஒன்னும் சக்சஸ்ஃபுல் ஆகல, ஒரு போர்ஷன் மட்டும்தான் சக்சஸ் ஆயிருக்கு. அண்ணன் கேராவை இன்னும் பார்க்கலையே தவிர, அண்ணனும் அந்த பிரக்யாவும் இப்ப ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன வேணாலும் நடக்கலாம். சோ சந்தோஷத்துல ஓவர் ஆடாத. I'm sorry. நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். ஏற்கனவே உன்னால மூச்சு விட முடியல. ப்ளீஸ் ப்ளீஸ், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என்ன சொல்ல விடுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். எதுவும் சொல்ல வேண்டாம். ப்ளீஸ் டோன்ட் சே எனிதிங். என்ன சொல்ல விடுங்க ப்ளீஸ். என்னங்க இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தப்புதாங்க. நான் சொல்றத ஏன் கேட்க மாட்டேங்கிற? எப்பவுமே கேட்க மாட்டேங்கிற. உன் மேல எனக்கு உரிமை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன், ப்ளீஸ் அமைதியாரு, ப்ளீஸ். வேண்டாம், பேசாத. இல்லங்க, என்ன சொல்ல விடுங்க. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட இத நீங்க தான் பாத்துக்கணும். ப்ளீஸ், என்ன நம்ப, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் தான் உன் கூட இருக்கல. என்ன சொல்ல விடுங்க ப்ளீஸ். கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. என் மேல சத்தியம், அமைதியா இருங்க. நான் உங்ககிட்ட உங்ககிட்ட இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லவே இல்லைங்க. நமக்கு ஒரு
நமக்கு இருக்கீங்களா? ப்ளீஸ் ஓபன் தி டோர். யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் கதவு திறங்க. பாருங்க இந்த புக்கம் அபிஷேக் போறத பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப மோசமா போய்டும். அப்புறம் உனக்கு எந்த ஸ்கூலியும் இல்ல. ஒரு டீ கடையில டீ ஆத்திர வேலை கூட கிடைக்காது பாத்துக்க. அதோட விடாம நான் போலீஸ கூப்பிடுவேன். போலீஸ வர வச்சு நீ குழந்தைங்களை கிட்னாப் பண்ற, பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கிறன்னு சொல்லுவேன். ஏய் ஏய் நில்லு. என்னாச்சு உனக்கு? தல தரிக்க ஓடுறா? எனக்கு தெரியும் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு. எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு. எனக்கு தெரியும்.